ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் அனைத்துமே இழந்துவிட்டு கோடி கோடியாய் கடன் பெற்று சந்தோஷம் இல்லாமல் மனம் வெறுத்து உள்ள குமுறலோடு இருக்கும் என் அன்பு குழந்தையே, கலங்காதே, புலம்பி தவிக்காதே. அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருக்கிறேன் தங்கமே. கலங்காதே, உனக்கு நேரம் நல்ல நேரமாக வந்துவிட்டது. இப்போ நேரம் மிகவும் அருமையாக இருக்கு தங்கமே. உன் சாயப்பா நல்ல குறி சொல்ல வந்துள்ளேன். கேட்க தவறிவிடாதே தங்கமே, கேட்க தவறிவிடாதே. இதோ உன்னோடு இப்போது பேசிக்கொண்டுதானே இருக்கிறேன். அதிர்ஷ்டத்தோடு காத்து கொண்டு இருக்கிறேன் உனக்காக. வெகு நாட்களாக நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை சேரும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. கவலை கொள்ளாதே, அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு. என் கண்மணியே, எதற்கும் பயப்படாதே. இதோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான அந்த சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க நான் வந்துள்ளேன் தங்கமே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உனக்குள் இருக்கும் உன் சாயப்பாவை மனதார நினைத்து காத்து கொண்டிருப்பாய். நிச்சயம் உன் சாயப்பா உனக்கானவற்றை கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. இது நடந்தே தீரும் என்று நம்பிக்கையுடன் இரு. இந்த உலகமே உனக்குத்தான். வா, நிச்சயமாக ஒரு கை பார்த்து விடலாம். உள்ளத்தாலும் உடலாலும் கடினமாக உழை, உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. நான் இல்லாத இடம் எங்குமே இல்லை தங்கமே. எப்படியாவது உனக்கு நான் தோன்றுவேன். உனக்கு பிடித்த நபராக வந்து உனக்கு நல்லது சொல்வேன். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. மனதை பலமுடன் வைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக ஏற்றுக்கொள். எதற்காக நீ காத்திருந்தாயா, அது உன் வாயிற்கதவை தட்டி வரப்போகிறது தங்கமே. நிச்சயமாக அற்புதம் நடக்கப் போகிறது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள். உன் வாழ்க்கையே ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்திலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறாய். இப்போது நீ பட்ட வேதனைகளிலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கிறாய். உனது கர்ம பலன்களை முழுவதுமாக உன்னப்பன் நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உன் வாழ்வில் உயரப்போகிறாய் தங்கமே. அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். நல்ல நேரம் இது, நல்ல நேரத்தில் இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு செல்வாய். பொறுமையாக இரு. நீ எதற்காக காத்திருந்தாயோ அதை அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும். இதை நீ நன்கு அறிந்து கொள். செல்வமே, வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகிறாய். பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயம் அடைகிறது. பறவையோடு பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது என்றும் நிம்மதியானது என்றும் நினைக்கும். அதே போல பறவை இறகை விரித்து பறக்கும் போது மனிதன் அந்த பறவை போல வாழ வேண்டும் நினைத்து பார்ப்பது யதார்த்தம்தான். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பார்கள். அவரவர் வடிவிலிருந்து பார்க்கும் போதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும். கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவமில்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் திசை மாறுகிறது. ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுதான் தங்கமே. அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ஒன்றுதான். அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் இறை தேடி அலையும் போது தன் வாயால் அழகு மூலம் இறையை எடுக்க முடியாது. அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும், மிகவும் பலவீனம் அடைந்திருக்கும். பசியால் தன் வயிற்றுக்காக 3 மாதம் உயிர் போகும் வழியாய் அனுபவிக்கும். தன் அழகு பலவீனமானதால் அதை மீண்டும் பலமடைய தன் அழகை பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கிக் கொண்டே இருக்கும் தங்கள். இதை நீ தெரிந்திருக்கிறாயா? கழுகு தன் 3 மாத வழியை பெரிதாக பார்த்து இருந்தால் தன் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே இறந்து போயிருக்கும், செத்து போயிருக்கும். நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும், உணவு வேண்டும். அதற்கு இந்த வழி எவ்வளவோ மேல் என்று மட்டும் வாழும் நாட்களை மன தைரியம் கொண்டு நிறைந்து வாழும். எப்படிப்பட்ட மனம் பாருங்கள். அதே போல்தான் என் அன்பு செல்வமே, நீயும் உன் வாழ்க்கையை நீயாகவே வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில நாட்கள் சில வழிகள் சந்திக்க நேரிடும். அதைத்தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இனி உன்னுடைய துன்ப நாட்கள் முடிந்து விட்டன என்று நினைத்துக்கொள். போராட்டத்தில் நீ வெற்றியடைவது உறுதியாகிவிட்டது. உன் கையளவில் உள்ளது வெற்றியான இலக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நம்பிக்கையோடு மட்டும் இருந்துவிடு. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் துணிச்சல், கொஞ்சம் தைரியம் இருக்கத்தான் வேண்டும். நீ இழந்ததை விட சிறப்பான வாழ்க்கை உனக்கு கிடைத்து
மகிழ்ச்சி அடைய வைக்கப் போகிறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன் குடும்பத்தோடும் சீரும் சிறப்புமாக வாழ்வாய். உனக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் தங்கமே, நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.